ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போதா. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் இந்த 3 மாதத்தில் டெலிவரி ஆக போகுதுன்னா எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நாம டெலிவரி ஆகும். டெலிவரிக்கு போகும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில பொருட்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். டெலிவரி முடிந்த பிறகோ அல்லது டெலிவரி அந்த நடந்த அந்த 7 நாட்களோ அல்லது அந்த 5 நாட்களோ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, குழந்தை பிறந்த பிறகு நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபீடிங் நைட்டி வந்து எடுத்து வைப்பாங்க. குறைஞ்சது 3 லிருந்து 4 நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே வந்து சைடில் மட்டும் ஜிப் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலாஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பியூர் காட்டன் நைட்டியாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பியூர் காட்டனாக இல்லாட்டி கூட ஒரு பாதி அளவு காட்டன் நைட்டியாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ எதுக்காக நம்ம சைடில் மட்டும் ஜிப்பு வச்சு வேண்டான்னு சொல்கிறோன்னா, ஒரு சில நேரம் சைடில் வந்து ஜிப்பு ஒர்க் ஆகாமல் போகலாம், அல்லது நம்மளுக்கு சைடில் கொடுக்கறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், இல்லை கம்ஃபர்டபுளாகவே இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் டக்குன்னு நீங்கள் சென்டரில் இருக்கிற ஜிப் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் 3 சைடும் ஜிப் யூஸ் பண்ணுற மாதிரி நைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி எதுக்காக நம்ம 4 நைட்டி எடுத்து வைக்க சொல்கிறோன்னா, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் 5 டேஸ் கூட ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தால் 4 டேஸ் அல்லது 3 டேஸ் வந்து ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு நைட்டி எடுத்து வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஹஸ்பண்டுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எதுக்காகனா, குழந்தை பிறந்த உடனே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அப்படியே வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து வரும். அதுவே நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகும்போது அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அப்படியே நம்மளுக்கு மாறும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்கிறத வந்து அவங்க வந்து தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒரு எழுத்து மாறும் பொழுது அப்படியே நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வர்றதுனால நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட்டை வந்து திரும்ப மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு அட்மிஷனாக இருக்கட்டும், ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த சர்டிஃபிகேட் தான் முக்கியம். ஸோ டெலிவரி போகும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. டெலிவரி முடிஞ்ச பிறகு எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உட்காந்து உட்காந்து எந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு எந்திக்காதீங்க. ஏன்னா இப்போ நாம டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ சி செக்ஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் முதல் ஒரு 7 நாளாவது கொஞ்சம் படுத்துருக்கிற மாதிரியே தான் இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தையல் வந்து சீக்கிரம் ஆறதுக்காக. நாம டெலிவரியாக இருந்தால் அவங்களுடைய வெஜினல் பகுதியில் வந்து ஒரு சிலருக்கு தையல் போட்டிருக்கலாம். எல்லாருக்கும் தையல் போடுவாங்கன்னா எல்லாருக்கும் தையல் போட மாட்டாங்க. குழந்தையோட தலைப்பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக, அவங்களுடைய வெஜினலுடைய அந்த வாய்வு வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா லைட்டாக கீறி விட்டு குழந்தையோட தலையை வந்து வெளியில் எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கும் அந்த இடத்துல தையல் போட்டிருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடையும் யாராவது எந்திரிச்சு வரும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திக்கும் பொழுது இந்த வலி வந்து இன்னும் அதிகமாகும். சீக்கிரம் இந்த புண்ணுகள் வந்து ஆறாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபீட் பண்ணும்பொழுது, பால் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சரியாக பால் கொடுக்க தெரியல, முதல் 3 நாளில் எனக்கு பாலே வரலன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு முதல் 3 நாளில் வந்து பாலே வராது தான், அதுக்கடுத்து தான் பால் நல்லா சுரக்கப்படும். அதே மாதிரி குழந்தையும் முதல் 3 நாளில் வந்து கொஞ்சமாக பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடும். அதுக்கடுத்து ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூட பால் குடிக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களும் வந்து அந்த பால் குடிக்கிறதே அப்போ தான் வந்து கற்றுக்குவாங்க. வாய் வந்து அவங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துலேயோ திரும்பவும் அழுகுவாங்க. அந்த ஒரு 1 மந்த் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து குழந்தை வந்து சீக்கிரம் நிறையா பால் குடிச்சிட்டு சீக்கிரமே தூங்குவாங்க. அதனால் கண்டிப்பாக எனக்கு பால் சுரக்கலை, அதனால் ஃபார்முலா மில்க் கொடுங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் போகாதீங்க. ஒரு ஒரு 7 நாளோ ஒரு 6 நாளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து இல்லை இன்னும் குழந்தைக்கு பால் பத்தலைன்னா அதுக்கடுத்து ஃபார்முலா மில்க்
போகிறது ரொம்பவே நல்லது. பால் கொடுக்கும் பொழுது மேலே ஒரு டவல் போட்டு தான் நம்ம கொடுக்கணும். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பால் கொடுக்குறத யாரும் பார்க்கக்கூடாது, அதுவும் ஒரு இது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, இப்போ இருந்தே நீங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்தே துண்டை மேலே போட்டோ அல்லது ஒரு ஷால் மேலே போட்டோ அல்லது வேறு ஒரு துணி மேலே போட்டோ நீங்கள் பால் கொடுக்கும் பொழுது தான் அடுத்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஒரு கோவிலில் போயோ அல்லது ஒரு ட்ரெயினில் போகும் பொழுதோ அல்லது ஒரு பஸ்ஸில் போகும்போதோ பால் கொடுக்கணும்னா அந்த டவலை போட்டு கொடுக்கும் பொழுது பாப்பா எதுவும் செய்யாது. நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் பழக்கலாட்டி ஒரு கோவில்லையோ அந்த டவலை வந்து தூக்கி போட்டுரும். ஏன்னா இப்போ இருந்தே நீங்கள் பழக்கும் பொழுது தான் அந்த சரி ஓகே நம்ம எப்பயுமே பால் குடிக்கும் பொழுது இந்த டவல் இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்து குழந்தைக்கும் வரும். அப்படியே 8 மாதம் உங்களுக்கு ஆயிடுச்சு, 8வது மாதம் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு, இப்போ ஒரு 33 வாரத்துலேயோ அல்லது 32 வாரம் உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த நாளில் இருந்தே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, உங்கள் பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, உங்கள் கூட யார் வராங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த நாளில் இருந்து நீங்கள் டெலிவரி வரைக்கும் எந்த மாதிரியான ஸ்கேன்லாம் எடுத்திருக்கீங்க, என்ன டேப்லெட்ஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு சிலருக்கு தைராய்டு இருக்கலாம், ஒரு சிலருக்கு சுகர் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் திடீர்னு பெயின் வந்து உங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது ஒரு தைராய்டு டேப்லெட்டே நீங்கள் வந்து அந்த நேரத்தில் போட சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன இதுக்கு முன்னாடி எவ்வளோ எம்ஜி எடுத்திருக்கீங்க எல்லாமே வந்து அந்த ஃபைலை பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே டேப்லெட்டை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போகும் பொழுதே அதையும் எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்பவே நல்லது. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு டெலிவரி ஆகிற நேரத்தில் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த நேரத்தில் கூட நம்மளுக்கு டெலிவரிக்கு முன்னாடி சுகரோ அல்லது தைராய்டோ டேப்லெட் இருந்தால் கண்டிப்பாக போட சொல்லுவாங்க. அதையும் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு 2-3 பேருக்காவது நீங்கள் என்ன டேப்லெட் சாப்பிட்றீங்க, எங்கே டேப்லெட் வைப்பீங்க, உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எல்லாமே ஒரே ஃபைலில் போட்டு நீங்கள் எந்த பேக்கில் வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு வந்து எல்லாருமே புது ட்ரெஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு புது ட்ரெஸ் எடுக்கிறத எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா புது ட்ரெஸ் நம்ம போடும் பொழுது ஒரு சிலருக்கு அதுலேருந்து லைட்டாக அலர்ஜி மாதிரி கூட ஏற்படும். அதுவே நல்லா காய வச்சு நீங்கள் போடும் பொழுது அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் நல்லா வாஷ் பண்ணி, ஃபீடிங் நைட்டியாக இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நிறைய பெண்கள் வந்து இந்த தப்பாக பண்ணுவாங்க, டெலிவரி முடிஞ்சிருச்சு நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து டெலிவரிக்கு முன்னாடி தான் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம், டெலிவரிக்கு அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் டெலிவரிக்கு அடுத்து ஒரு 3 மாதமாவது நீங்கள் கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி. என்ன காரணம்னா, இப்போ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் அதிகமான பிளட் வந்து அதிகமாக வெளியில் போயிருக்கும், சி செக்ஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடலில் அதிகமான புண்ணுகள் வந்து ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கும் அதிகமான பிளட் வந்து வெளியில் போயிருக்கும். ரெண்டு பேருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு டெலிவரிக்கு அடுத்தும் என்ன டேப்லெட்ஸ் கொடுப்பாங்கன்னா ஃபோலிக் ஆசிட், இரும்புச்சத்து, கால்சியம் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. எதுக்காக இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க? நிறைய பெண்கள் எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு டெலிவரிக்கு அடுத்து நிறைய முதுகு வலி இடுப்பு வலி வந்து அதிகமாக ஏற்படுதும்பாங்க. என்ன காரணம்னா, இந்த 3 மாதத்திலிருந்து கொடுத்துருக்க டேப்லெட்ஸை வந்து அவங்க எடுத்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சீக்கிரமே குணமாக வேண்டிய ஒரு நார்மலான சி செக்ஷன் பண்ணியிருந்த அந்த பொண்ணு கூட லேட்டாக தான் ஆறும். ஏன்னா அவங்க பாடியில் தேவையான ரத்தமும் கம்மியாக இருக்கும், அவங்க டேப்லெட்ஸும் எடுத்துக்காதனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு 3 மாதமாவது அவங்க கொடுத்துருக்க டேப்லெட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் இதையும் செய்வாங்க, சரி நம்மளுக்கு டெலிவரி ஆகிடுச்சு அடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலே போக வேண்டான்னு. அதுவும் அந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வந்து கண்டிப்பாக 1 மந்த் கழித்து குழந்தையோட வெயிட் எப்படி இருக்குது, குழந்தை வந்து எவ்வளோ இருக்குது கரெக்டாக, இதுக்கு முன்னாடி 3 கிலோ பிறந்ததுன்னா 1 மாதம் கழித்து ஒரு 100 கிராமாவது கூடியிருக்கா, இல்லை குழந்தையோட எடை வந்து ரொம்ப கம்மியாகுதா, எல்லாமே செக் பண்ணணும். மேபி ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு வந்து சுகரோ தைராய்டோ இருந்ததுன்னா 1 மந்த் கழித்து அடுத்து உங்களுக்கு இதே சுகரு தைராய்டோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களையும் உங்களோட குழந்தையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கிடும். குழந்தைக்கு வந்து எப்பயுமே மேக்ஸிமம் தாய்ப்பால் கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிறத நம்ம
ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து நல்லா அதிகமாக சுரக்கும். தாய் இப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறவங்களாக இருந்தீங்கன்னா தலைக்கு குளிச்சிங்கன்னா தலையை வந்து நல்லா உணர்த்தணும்னு சொல்லுவாங்க, நல்லா காய வைக்கணும். என்ன காரணம்னா தலையை வந்து ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா அதோட நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நெஞ்சு சளி பிடிச்சிக்கிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா குழந்தை எந்த நேரத்தில் தூங்குதோ அந்த நேரத்தில் நல்லா தலைக்கு வந்து குளிச்சுட்டு நல்லா தலையை வந்து காய வச்சுருங்க. அதுக்கடுத்து பால் கொடுக்கறது ரொம்பவே சேஃபு. டெலிவரி முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக சுடு தண்ணி தான் குடிக்கணும், அதுக்காக கொதிக்க கொதிக்க கிடையாது. நல்லா காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 4 லிட்டர் தண்ணி, எல்லாம் 5 லிட்டர் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி காய வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு அதை தான் வந்து அந்த ஃபுல் டே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது, உங்களுக்கு சளி பிடிக்கலாட்டி குழந்தைக்கும் வந்து ஈஸியாக சளி பிடிக்காது. உங்களுக்கு சளி பிடிக்கும் பொழுது உங்கள் காய்ச்சலோ இல்லது சளி பிடிக்கிறதோ ரொம்ப இருமலோ இருந்ததுன்னா குழந்தைக்கும் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்த உடனே ஒரு 2 பேர் மட்டும் குழந்தைய வந்து கையில் வந்து வச்சுருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வருவாங்க. எல்லாருமே வந்து நல்ல சானிடரி யூஸ் பண்ணி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லுங்கள். நல்லா இது பண்ணிட்டு தான் குழந்தைய வந்து தூக்க சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு இருக்கிற காலத்தில் வந்து அதிகமான நோய்கள் வந்து பரவுது. ஸோ நம்ம குழந்தைய வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து குழந்தைய தூக்குறதோ அந்த மாதிரி செய்யுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 அல்லது 3 பேர் மட்டும் குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கைகள் மாற மாற குழந்தைக்கு வந்து ஒத்துக்காது. ஒரு சில குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழுகுவான்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டால் குழந்தைக்கு வந்து நல்லா தெரியும், இவங்க தான் சரி, இவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால் குழந்தைங்க வந்து அழுகிறது வந்து கம்மியாகும். கொடுத்துருக்கலாம் ஒரு சில பெண்களுக்கு பிப்ரவரியில் கொடுத்துருக்கலாம், ஒரு சில பெண்களுக்கு மார்ச்சில் வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ மார்ச்லேயோ பிப்ரவரியிலேயோ இல்லை ஜனவரியிலேயோ இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது. எனக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகலை, பெயினே வரல, அல்லது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நார்மலாக எக்ஸசைஸ் நம்ம பண்ணாலே போதும், ஈஸியாக நம்மளுக்கு பெயின் வரும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 4 எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பண்ணலாம். நார்மலாக நீங்கள் வாக்கிங் வந்து நீங்கள் போகலாம், பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணலாம், டக்வாக் வந்து நீங்கள் பண்ணலாம், அல்லது ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஒரு சிலருக்கு லோலைங் பிளாசண்டா கொடுத்துருந்தாலோ இல்லை ரொம்ப நாள் கழித்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலோ அல்லது ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணணும். 7வது மாதத்தில் இருந்தே நீங்கள் நார்மலாக வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வாக்கிங் போங்க, அடுத்து பட்டர்ஃப்ளை யோகா கொஞ்ச நாள் பண்ணுங்கள், அடுத்து ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அடுத்து டக்வாக் வந்து பண்ணுங்கள். இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணும்பொழுது இல்லை இன்றைக்கி ஒரு நாள் வாக்கிங் போனீங்கன்னா அடுத்த நாள் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள், அடுத்த நாள் ஸ்குவாட்டிங் பண்ணுங்கள், அடுத்த நாள் டக்வாக் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும். ஒரே நாளில் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப டயர்டாயிருவீங்க. இதனால் அடுத்த நாள் நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணவே முடியாமல் போயிடும். அதே மாதிரி கஷாயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். சோம்பு கஷாயம் ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஜீரக கஷாயம் ஒரு நாள் எடுத்துக்கலாம், முருங்கத்தலை கஷாயம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு பெயின் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் டெலிவரி முடிஞ்ச பிறகும் சரி 9th மந்த்லேயும் இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு கேட்டிருந்தாங்க. 9th மந்தில் இன்டர்கோர்ஸில் இருக்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி சி செக்ஷனாக இருந்தாலும் சரி முதல் 3 மாதம் வரைக்குமே நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதுவும் சி செக்ஷனாக இருந்ததுன்னா 6 மாதங்கள் வரைக்குமே இருக்கலாம், மேக்ஸிமம் 6 மாதம் இருக்கலாம், குறைஞ்சது 3 மாதமாவது இன்டர்கோர்ஸில் இருக்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. டாலே அல்லது கரெக்டாக 8-7 மாதத்துலேருந்தே ரொம்ப ஹெவியான உணவை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அதிகமான செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். சாப்பிட்றதே இப்போ 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா அதை 6 வேளையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. மைதா சம்மந்தப்பட்ட உணவை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. பீஸா பர்கர் இது எல்லாம் வந்து 9வது மாதத்துலேயாவது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும்.
அதனால் நம்மளுக்கு நிறைய மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி காஸ்டபிள் ப்ராப்ளம், நெஞ்சரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கடைசி 3 மாதம் தான் ரொம்பவே முக்கியமான மாதங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகும், நம்மளோட எடை ரொம்ப அதிகமாகும், கால் வீக்கம் வந்து அதிகமாக உருவாகும், நிறைய பேருக்கு தூக்கமே வராது. இது எல்லாத்துக்குமே வந்து ஈஸியான ஒரு வழிகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரெக்டான அளவு உணவு எடுத்துக்கொண்டாலே நீங்கள் கரெக்டான எடையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். காலை ரொம்ப நேரம் கீழே தொங்க போடாமல் எப்பயுமே கால் நீட்டி உட்காந்து கீழேயோ அல்லது சோஃபாவில் உட்காந்தா கூட பின்னாடி ஒரு பில்லோ வச்சு நல்லா கால் நீட்டி உட்காருங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் கால் நீட்டி உட்காருறீங்களோ அந்தளவு கால் வீக்கம் வந்து உங்களுக்கு வராமல் போகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு அதிகமாக தண்ணீர் குடிங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனையே உருவாகாது. 7வது மாதத்துலேருந்து குழந்தையோட வெயிட் ரொம்ப அதிகமாகிறதுனால நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ஈஸியாக கம்மியாகும். நிறைய அதிகமான பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது மாறிட்டுருக்கு. அவங்கெல்லாம் முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம், கருப்பு உலர் திராட்சை வந்து எடுத்துக்கலாம், அதிகமாக தண்ணீர் குடிங்க. உங்களுக்கு மட்டன் கிடச்சதுன்னா நீங்கள் மட்டன் வந்து சாப்பிட்லாம், அதுவும் நம்மளுக்கு ரத்தம் ஊறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாதுளம்பழம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் விட அதிகம் கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, பால் அதிகமாக எடுத்துக்கோங்க, முட்டை வந்து வேக வச்ச முட்டையாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த 3 மாதத்தில் டெலிவரி ஆக போகிற கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப குளிர்காலங்கிறதுனால உங்களுக்கு தேவையான பொருட்களை முதல்லையே எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் பெயின் வந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இது எடுக்கலாமா அது எடுக்கலாமாங்கிற ஒரு டவுட் எதுவுமே இல்லாமல் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்